ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு யூடியூப் சேனல் நான் உங்களுக்கு யுன்ஏஸ் சரத்குமார் இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாட்டு தீவனங்களில் களை கொளிகள் மேலாண்மை ப்ளஸ் கலை மேலாண்மை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து கா மாட்டு தீவனங்கள் பயிர்களில் வந்து நிறைய விவசாயிகள் கேட்குறது அப்படிங்கிறது நீங்கள் சிவப்பு தோளமாக இருக்கட்டும் மஞ்சசோளமாக இருக்கட்டும் இல்லை வந்து தட்டு தீவனங்கள்னு சொல்லக்கூடிய கோவன் கோட்டுவாக இருக்கட்டும் இல்லை வந்து ரெட்கு இது கம்பு ஹைப்ரிட் நேப்பியர் கம்பு நேப்பியர் ஹைப்ரிடாக இருக்கட்டும் இப்போ இருக்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய நிறைய தட்டுகளில் வந்து கலைகள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது விவசாயிகளுக்கு இது எப்படி கண்டர்வ் பண்ணுறது பயிர் மேலே களை கொள்கைகள் அடித்தோம்னா வந்து எந்த மாதிரிலாம் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விவசாயிகள் கேட்டிருந்தீங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க மா இதில் மாடு தீவனப்பெறிகள இருக்கக்கூடிய களைக்கொல்லி மேலாண்மை தான் பார்க்க வரும் நீங்கள் மாடு வச்சுருக்கக்கூடிய விவசாயியாக இருக்கீங்க உங்கள் காடுகளில் வந்து டெய்லி வந்து அடுத்தடுத்து தட்டு போடுறீங்க நீங்கள் களைக்கொல்லிகளை உபயோகப்படுத்துற பற்றின உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள நிறைய விஷயம் நம்ம சொல்ல காத்துருக்கோம் டில் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம் பச்சைத்துண்டு இங்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏ டூ எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி நுனியில் விவசாயம் வெல்கம் பேக் டூ ஸ்யூவர்ஸ் வெல்கம் டு யூடியூவ் விவசாய சேனல் நான் உங்கள் யுவன் நேஷராமார் யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக்கல் இருந்து நான் இன்றைக்கி இருக்கேன் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடுகளில் தமிழ் பொதுவாக நாட் ஒன்லி தமிழ்நாடு பொதுவாக அக்ரிகல்ச்சர் அப்படின்னாவே அது ஒரு அலைடு சயின்ஸ்னு கூட சொல்லலாம் உளவியலும் உளவியல் சார்ந்த மாடு வளர்ப்பும் ஆள் கா காடு கா கால்நடைகள் வளர்ப்பும் ஆடு மாடு மற்ற எல்லாமே சேர்ந்து ஒரு கோழி ஆடு இந்த மாதிரி இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபுட் செயினில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று மாடு வச்சுருக்கக்கூடிய விவசாயிகள் கண்டிப்பாக விவசாயம் பண்ணுவாங்க விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் பேர் மாடு வச்சிருப்பாங்க எல்லாம் எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்டர்லேட்டட் கூட சொல்லலாம் ஸோ நார்மலாக நம்ம கத்திரிக்க போடுறவங்க பாவகப்படுவாங்க அளவுக்கு உபயோகப்படுத்துகிறோமோ இந்த அளவுக்கு தயார் பண்ணுறமோ சேம் சைடில் வந்து மாடுகளுக்கு தேவையான உணவுப்பு உற்பத்தி பண்ணுறதுலையும் வந்து விவசாயிகள் அதிகமாக நம்ம கவனம் செலுத்துகிறோம் ஸோ ஈக்குவலாக ஒரு தோட்டத்தில் மினிமம் லெஸ் தென் டென் ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த லேண்ட் ஒரு ரெண்டு ஏக்கரானா ஒரு பதினஞ்சு இருபத்தி ரெண்டாவதாவது அந்த விவசாயி வந்து கண்டிப்பாக மாடு தீவனம் போடுவார் இல்லை மாடுகளுக்கு தேவையான தீவனங்களை வளர்த்தெடுப்பார் நீங்கள் பாடி போட்டிருந்தாலும் சரி பச்சை தீவனங்கள் கொடுக்குறது அப்படிங்கிறது அளவில் வந்து மாடுகளோட பால் வளர்த்த கூட்டுறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று ஸோ பச்சை தீவிரங்கள் ஊற்ற உற்பத்தியில் வந்து விவசாயிகள் அதிக பேர் வந்து அதிக கவனம் செலுத்துறதுனால ஸோ அந்த தீவனங்கள் உற்பத்தி முறைகளில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ஸோ கலைகள் அப்படிங்கிறது பச்சை தீவன் உற்பத்தியில் ரொம்பவே ப்ராப்ளமான ஒன்று கலைகள் ரொம்ப அதிகமாக முளைச்சினா பார்த்தீங்கன்னா பச்சை தீவனங்களோட உற்பத்தி வந்து மிகவும் குறையாக ஏற்படுது கலைகள் அப்படிங்கிறது அன்வான்ட் ஆர் அன்டிசரபிள் பிளான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு தாவரத்தில் இன்னொரு தாவரம் முளைக்கிறது மூலமாக அந்த மெயின் கோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தாவரத்தை ஒரு மகசூல் அப்படிங்கிறது நிறைய வகையில் வாய்ப்பு இருக்கு அதுக்காக கலைகள் அப்படிங்கிறத சரியான டைமில் மேலே பண்ணணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கு நம்ம வலியுறுத்திரும் பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தட்டுகளுக்கு இல்லை நீங்கள் இது ரெண்டு கட்டக்கரியா பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரெண்டு மூணு டைப் இருக்கு மெய் பச்சையா வெட்டி போகிறது ஒரு டைப்பு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பச்சையா வளர்த்து காய வச்சு போறது ஒரு டைப்பு சோளத்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா காக்கா சோளம் வெள்ள சோளம் சொல்லுவாங்க சிவப்பு சோளம் சொல்லுவாங்க செஞ்சோளம் மஞ்ச மக்கிட்ட மஞ்சள் சோளம் சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வரச்சு விட்டிங்கன்னா தட்டு வரும் தட்டை அப்படியே வெட்டி போறோம் இந்த டைப் ஒன்று இதே இதை நீங்கள் ட்ரைனா யூஸ் பண்ணலாம் அது காய வச்சு அப்படியே வெட்டி ஒரு தட்டு காய வச்சு எடுத்து போர் அடுக்கி வச்சு போர் அடுக்கும் முறைகளில் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம் இது ரெண்டு டைப் இருக்குது அன்னைக்கு டைமுக்கு அப்படியே வெட்டி அப்படியே போடுறீங்க அப்படிங்கிறது டெய்லி ஃபிரெஷ்லில் சேரும் ப்ளஸ் வந்து இது பச்சை தீவனங்கள் அப்படிங்கிற கேட்டைகளை மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த ஒரு தீவனத்தையும் நீங்கள் வெட்டி அடிக்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த இடங்களில் களை கொள்கைகள் அடிக்கிறதுங்கிறது உபயோகப்படுமானது உபயோகமும் படுத்தலாம் தாவரங்களுக்கு அந்த தாவரங்களை உட்கொள்ளுறதுனால மா மாடுகளோட மா உடல்நிலை உடல் சீரமைப்புலையோ இல்லை வந்து அதோட ஃபிசாலிக்கல் கேட்டலோ எந்த ஒரு மால்ஃபர்மேஷனும் நடக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்கிற ரொம்ப காஸ்ட்லிஸு ப்ராப்ளமேட்டிக் பர்சனாக கூட சொல்லலாம் மோர் எஃபெக்டிவ் ரொம்பவே வந்து தாவரங்களுக்கோ இல்லை மனிதர்களுக்கோ உயிரினங்களுக்கோ வந்து ரொம்ப அதிகமான வந்து பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்துகள் கூட சொல்லலாம் இருக்குது பூச்சி மருந்து புழு மருந்தோட கலை களைக்கொள்கூட விஷம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமானதாக இருக்கும் கூட சொல்லலாம் இல்லைன்னா கிளைபோசட் மாதிரி இதை வந்து நிறைய பேர் வந்து மேலே அடிச்சு விட்றாங்க அப்படி அடிச்சு விட்டு அது மேலே படும்பொழுது கிளைபோசட் மாதிரி இதெல்லாம் வந்து முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு சோ இப்போ நான் சொன்ன மாதிரி லாங் டைம் வச்சது ஒரு ரெண்டு மாசம் மூணு மாதம் மாட்டோட கொட்டாயில் வச்சிருக்கேன் இது இது போட நான் எடுத்து பண்ண போறது இல்லை நான் அப்படியே வந்து அறுத்து போர் வச்சு அதுக்கப்புறம் கொடுக்க போகிறேன்னா அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் கிளைபொசோ இல்லை வந்து அட்ரஸினோ டூ ஃபோர்டோ நீங்க போறதுங்கிறது பெஸ்ட் பொதுவாக வந்து இந்த மாதிரி தட்டுகளுக்கு பொறுத்த வரைக்கும் சோளத்தை பொறுத்த வரைக்கும் அட்ரஸின் போவாங்க இல்லைன்னா டூ போவாங்க இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சாயில் ரெசிவில் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து தேங்கி இருந்து தாவரங்களுக்கு அந்த ஃபைட்ரோடாக்சிடி எஃபெக்டாக கொடுக்கக்கூடிய இது இருக்கு இந்த ரெசிடியூவல் எஃபெக்ட் இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு கெமிக்கல் ஆக்ஷனோட டி ஃபிஃப்டி வேலியூ அப்படிங்கிறத பொறுத்தா வந்து அது உயிரினங்களுக்கு எந்த அளவு பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த டூ ஃபோர்டியோ அட்ரஸினோ கிளைபோசோட்டோ பார்த்தீங்கன்னா மாடுகளோட வளர்ச்சி மாற்றங்களை பாதிப்பு ஏற்படுத்த மூலமாக மாடுகளுக்கு ஈஸியா வந்து நோய் உருவாகிறத தோற்றுவிக்கிறதுக்கு ஃபேவரபுளாக அமையுதுங்கிறது நிறைய ஆராய்ச்சிகளை தெரியுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கலைக்கல் உபயோகம் அதிகமாக சாப்பிட்ற மாடுகளுக்கு கலைக்கொலிகள் அதிகமாக கொடுத்து அதிலிருந்து வளரக்கூடிய தாவரங்கள் சாப்பிட்ற மாடுகளுக்கு மலச்சிக்கலோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோடய இனப்பிற்கு தன்மையிலேயோ அடிக்கடி பிரச்சனை பிரச்சனையாகிறதோ இல்லை வந்து மேற்கொண்டு ஃபார்மில் அடிக்கடி ஈஸியாக அபாட் ஆகுறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து களைக்கொலியோட எஃபெக்ட்டில் பிளான்ட் வந்து அந்த மாதிரி பிரச்சனை வருதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஸோ நீங்கள் பச்சை தட்டு வெட்டக்கூடிய பயிர்களில் கோவன் கோட்டு எதுவாக இருக்கட்டும் இல்லை எந்த ரகமாக இருந்தாலும் சரி பச்சைத்தட்டு வெட்டி போகிறீங்கன்னா முடிஞ்சளவுக்கு களைக்கொலிகளை சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் காய வச்சு வரத்தட்டா கொடுக்க போறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் களை கொழுப்பு போகிறோம் அதுவும் மினிமம் மூணு மாசத்துக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுக்கறது மூலமாக ஓரளவுக்கு களைக்கொலிகளோட அந்த இன்ஃபெக்ஷனை வந்து தாவரத்துக்கு போகாமல் தடுக்க முடியும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பழைய கான்செப்ட்லேயே வந்து முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் சொல்லுவாங்க காரணம் இல்லாமல் நம்ம உப்புகள் வந்து மேலே போகிறதுல பொதுவாக வந்து உப்புகள் அப்படிங்கிறது ஒரு வகையான ஆண்டிபயோட்டிக்காகவும் போனோம் பிளஸ் வந்து இட்ஸ் இட்ஸ்ஸர் ஓப்பனாக சொல்லப்போனா உள்ள இருக்கக்கூடிய சோடியம் குளோரைடு வந்து ஒரு சர்ஃபெக்டன் பக்கத்தில் எந்த பொருள் இருந்தாலும் எந்த நுண்ணு இருந்தாலும் கொடுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும் நீங்கள் தட்டு எடுக்கும்பொழுது போர் பொழுது மேலே வச்சு அது மேலே ஒரு பத்து பாக்கெட் உப்பு கொட்டி விட்டு அது மேலே திருப்பி வச்சு போர் அடிக்க அது மேலே உப்பு கொட்டி விட்டு இப்படி தான் வந்து ஸ்லோ பை ஸ்லோவாக கொண்டு போவாங்க இது ஒரு பக்கத்தில் அந்த கீப்பிங் குவாலிட்டி எக்ஸஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த உப்புகளால் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கக்கூடிய ரெசிடியூல் பார்ட் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு பச்சை தட்டு வெட்டி போகிற தாவரங்களை கலைக்கொலிக்கு உபயோகத்தை சுத்தமாக குறைச்சிக்கோங்க முழு எக்ஸாக்டாக சொல்ல இந்த கிளைப்போசோட உபயோகத்தை சுத்தமாக குறைச்சிக்கோங்க அப்படிங்கறத நான் எங்கள் சொல்லி ஆசைப்படுறேன் இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா மாடு வளப்பிலையோ இல்லை வந்து பயிர் சார்ந்த பயிர் வளர்ப்பு முறைகளையோ விவசாயம் சார்ந்த வேறு ஏதாவது பயிர் முறைகளோ ஏதாவது டவுட் இருந்தோம் அப்படின்னா கீழே கம்மியாக

விவசாயத்தில் தேவையான எல்லா டாப் டு பாட்டமும் உங்களுக்கு உங்களுக்கு அதிலே கிடைக்க வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்திருக்கும் தொடர்ந்து இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க